ப்ராப்பர் ஹெல்த்தியான ஃபுட்டு தாங்க. சில ஃபுட்டை வந்து இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் நான் வந்து ஒரு 20 ருபீஸ்லாம் குடிச்சிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி அதே வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து 200 ரூபா விற்கிறாங்க, நான் 200 ரூபா குடிக்கிறேன், வாங்கி குடிக்கிறேன். ஆனால் அந்த 200 ரூபாவில் நான் 20 ரூபா கொடுத்து வாங்கும்போது அந்த வாட்டர்மெலனில் வந்து வாட்டர் மெலான் இருந்துச்சு, இன்றைக்கி வந்து வெறும் வாட்டர் தான் அதில் இருக்குது. அதுதான் உண்மை, இதுதான் குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டுங்கிறது. ஸோ இன்றைக்கி அது இல்லை, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அது என்னால் என்ன பண்ண முடியும் நான் யோசிச்சுட்ருக்கேன். இதை பார்க்குறவங்க ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். என்னால் முடிஞ்சது நான் எடுத்து தான் இருப்பேன். ரெயின் ட்ராப்ஸ் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி வேர்ல்டு ஹங்கர் டே, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாப்பாடு, அதுக்காக நம்ம எல்லோரும் இன்றைக்கி உழைச்சிட்ருக்கோம். ஸோ இந்த ஒரு நாள் இல்லாமல் எல்லா நாளுமே எல்லோரும் முடிஞ்சளவுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபுட்டுங்கிற விஷயம் ரொம்ப லைட்டாக எடுத்துக்காதீங்க. ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு தான் இன்றைக்கி ஒரு ஹியூமனோட ஒரு ஃப்யூச்சரே இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ குவாலிட்டியான ஃபுட்டை கொடுங்க, குவாலிட்டியான ஃபுட்டாக எல்லாருக்கும் ஒரு ஒரு இதை அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள், குவாலிட்டியான ஃபுட்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த நாள் அது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் கொடுக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய பேர் இனிஷியேட்டிவ் எடுத்தீங்கன்னா இன்னும் நம்ம சொசைட்டி நல்லாயிருக்கும், எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், ஹெல்த்தியாக இருப்போம். அண்ட் தேங்க்யூ ரெயின் ட்ராப்ஸ் அண்ட் அனிஃப் பிரியாணி இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணதுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஒரு இனிஷியேட்டிவில் நானும் ஒரு பாட்டாக இருக்கேன்னு. அண்ட் ராதாகிருஷ்ணன் சார் சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவரும் இது எல்லாம் ஒரு ஒரு இனிஷியேட்டிவில் இருக்கார் அப்படிங்கும்போது. தேங்க்யூ ஸோ மச் ரெயின் ட்ராப்ஸ் நிறுவனம், எஸ்பெஷலி வந்து அரவிந்த் அவர்கள் வந்து இவ்வளோ சிறப்பாக இதை வந்து ஒரு மக்கள் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அனீபாவோட சேர்ந்து ஒரு பிரியாணி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத ஒன்று தொடங்கிறது வந்து ஒரு சிம்பாலிக்காக நம்ம நினைக்கக்கூடாது. கார்த்தால் கூட நாங்கள் வந்து ஒரு வேர்ல்டு ஹங்கர் டே ரன்னில் பார்ட்டிசிபேட் பண்ணி வந்திருக்கோம். இன்றைக்கி உலக அளவில் இது ஒரு சவாலாக, இன்றைக்கி உலக அளவில் நம்ம கணக்கெடுத்தால் இன்றைக்கி தமிழ்நாடெல்லாம் நமக்கு யூனிவர்சல் பிடிஎஸ் ஸ்கீம் எல்லாம் இருந்தால் கூட உலக அளவில் நம்ம பார்க்கும்பொழுது அந்த ஒரு ஹங்கர்ங்கிறது ஒரு சவாலாக தான் பல நாடுகளில் இருக்குது. இது அந்த மாதிரி ஒரு கவனத்தை இருக்கும் வகையில் அதே மாதிரி ஒரு நாட்டிலேயோ ஒரு மாநிலத்திலையோ ஒரு மாவட்டத்திலையோ பார்த்திங்கன்னா கூட ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். இந்த மாதிரி நாட்களில் வேஸ்டேஜ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி இருக்கிற உணவை நம்ம நல்லா எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கணும்னு போன்ற அந்த சிம்பிள் இதை பூராவுமே அவங்க வந்து எடுத்துரைத்து ரெயின் ட்ராப்ஸ் பல நல்ல நிகழ்ச்சிகள் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதோடு என்னோட இணைந்து திரு மதிப்புரிய அஸ்வின் அவர்களும் அதே மாதிரி நம்ம வேல்முருகன் போன்ற பல நல்ல உள்ளங்களும் இங்கே ஜாயின் பண்ணி நம்ம ஒரு ஸ்பிரிட்டை சப்போர்ட் பண்ணும்போது மறுபடியும் அரவிந்த் அவர்களுக்கும் அவரோட என்டையர் டீம் அதே மாதிரி காலேஜ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க வைசா காலேஜ்லேருந்து அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி. சென்னை காப்பீட்டு பண்ணுறீங்க சென்னை சி ஏற்கனவே நம்ம வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க தட் நம்மளோட ஸ்கீம்ஸ் எல்லாம் கோவிட் காலகட்டத்தில் எவ்வளோ நம்ம ஜாயிண்டாக பண்ணியிருக்கோம். இது பர்டிகுலர்லி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் இஷ்யூ, அந்த இன்டர்நேஷ்னல் இஷ்யூவை கவனத்தை ஈர்க்கும் வகையில் தான் நம்ம பண்ணுறோமே தவிர்த்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இருக்குது, அதே மாதிரி தமிழ்நாட்டில் பிடிஎஸ் ஸ்கீம் வேறு எந்த மாநிலத்தும் இல்லாத அனைவருக்கும் வழங்கக்கூடிய உணவு தானிய திட்டம் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. ஃபோர்டிஃபைட் ரைஸ் இப்போது நியூட்ரிஷன் செக்யூரிட்டி உணவு பாதுகாப்போடு சத்தான உணவு பாதுகாப்புங்கிறதுக்கு தான் ஃபோர்டிஃபைட் ரைஸ் கொடுக்கும் திட்டம் இருக்குது. ஸோ இது பர்டிகுலர்லி எல்லாரோட கவனத்தை ஈர்க்கும் வகையில் திரு அரவிந்த் அவர்கள் ரெயின் ட்ராப்ஸ் மூலமாக பண்ணியிருக்காங்க. இந்த நாளோட முக்கியத்துவம் மற்றவர்களுக்கு தெரியணும், மற்றவர்களும் வேஸ்டேஜில் குறைக்கணும், மற்றவர்கள் பகிர்ந்து அளிக்கணும் போன்ற ஸ்பிரிட்டை கொண்டு வரதுக்கு பண்ணியிருக்காரு. பாராட்டுக்குரிய விஷயங்கள்.